Hi friends, welcome back to my channel. Aquí nos vamos a hacer una vegetable biryani. Para hacer una biryani, una biryani. First cooker la konja kadal enna oothikalam adu kudiye oru 2 spoon neyya add panikalam en general la cancha de la merda de la biryani spices por el clan next la merda de la vinji munde pachamara அது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வெங்காயம் வெந்த உடனே தான் மிக்ஸ்ல இது பண்ணனும் No me llevo lo que uno venga y se trama donde brillan y donde taste por acá. Donde venga y donde no le niegue la más la carne por acá. Este tacal es el plan. Ahora se caro play un poco. Nada me está invitando.
தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் வந்து இந்த பிரியாணிக்கு மட்டும் இல்லை, எந்த பிரியாணி செஞ்சாலும் பச்சை மிளகாய் வந்து கீறாமல் அப்படியே முழுசாக போட்டோம்னா வந்து அது ஒரு டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நறுக்கி கேரட், பீன்ஸ். இன்னைக்கு வந்து எங்கிட்ட வந்து பச்சை பட்டாணி வந்து இல்லாதனால வந்து ஆட் பண்ணல. நீங்கள் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு, குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்லைன்னா இது மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து நம்ம இது வந்து கீலாம் வந்து மிக்ஸ் பண்ணுறோம்ல, பாருங்கள் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 to 3 minutes வந்து நல்லா வெந்து வரட்டும், அப்படியே விட்டுருங்க. அடிபடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கிற தயிர் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா, அடுத்து கொத்தமல்லி. நம்ம வந்து தயிருக்கு பதிலாக லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 minutes அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த கிளாஸ் எடுத்துருக்கிறீங்களோ அந்த கிளாஸுக்குள்ள 2 glass தண்ணி நேரத்துக்கு. இப்போ வந்து நான் 4 glass எடுத்திருக்கேன், அதனால 8 glass தண்ணி ஊற்ற போகிறோம். நாங்கள் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு, நான் ஒரு நல்ல கொதி வந்தோடனே முடி வச்சிடலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, நான் வந்து மூடி வச்சிடலாம். 3 whistles வந்து 1 whistle வந்துருச்சு. இந்த 2 whistle வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டா வெஜிடபிள் பிரியாணி ரெடி. வெயிட் பண்ணலாம்.
இருங்க, சுட சுட பிரியாணி ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.